நம்ம தளபதி விஜய் நடிச்சிருக்க கோட்டு படத்துடைய டே ஒன் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் வழக்க போல நம்ம எப்பயுமே சென்னை டு வேர்ல்டு வைட்ல ஒவ்வொரு ரீஜனா பாக்குற மாதிரி இந்த வீடியோல பாக்குறோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் முதல் நாள் வசூலா 1,87,00,000 வசூல் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூலா 31,60,00,000 வசூல் பண்ணிருக்கு. அடுத்ததான் ஆந்திரா தெலுங்கானா, இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கும் சேர்த்து கோட்டு படம் முதல் நாள் வசூலா 10,50,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்து கேரளா, கேரளால கோட்டு படம் முதல் நாள் வசூலா 6,80,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகா பொறுத்த வரைக்கும் கோட்டு படம் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் கலெக்ஷனா 13,90,00,000 கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததான் நார்த் இந்தியா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோட் படம் 3,20,00,000 வசூல் பண்ணிருக்கு முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸா. சோ கோட் படம் ஓவராலா முதல் நாள்ல மட்டும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 66 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அடுத்ததா ஓவர்சீஸ், ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் கோட் படம் முதல் நாள் வசூலா மட்டும் 54 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. சோ ஓவராலா எல்லாத்தையும் கூட்டி வேர்ல்டு வைடா பாத்தீங்கன்னா கோட் படம் முதல் நாள் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வசூலா 120 கோடி வசூல் பண்ணுதுங்க. இன்னொன்னு வந்து இந்த படத்தோட பேர் கோட், அதோட ஃபுல் ஃபார்மா சொல்லணும்னு கேட்டீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும்னு நினைப்பீங்க. அது டைட்டில் தான், பட் படம்ன்றது பார்த்தீங்கன்னா குடியிருந்த கோயில், தங்க பதக்கம், இன்னும் மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமாக பார்த்தாச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு படத்தில் ஒரு கதை தான் குடியிருந்த கோயில் மாதிரியே நிறைய படங்கள் வந்துருச்சு. அது அந்த டைம்ல 80s நிறையவே ஹிட் ஆகியிருக்கு. ஆனால் ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஒரு படம் வரல, பட் இப்போ தங்க பதக்கம் மாதிரி ஜெயிலர் வந்தது, அப்புறம் வாழ்நர் வெடிவேல் எல்லாமே ஹிட்டு தான். ஸோ அதில் ஒரு படமாக இந்த படம் வந்திருக்கு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே கண்டிப்பாக ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்லிப் படம் ஒரு சில இடத்துல லேக் அடிக்குது தான், ஆனால் வந்து அந்த லேகை வந்து நிறைய ஹைலைட் சீன்ஸ் காப்பாத்துது. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ காப்பாத்துது. ஃபர்ஸ்ட் வந்து ஒவ்வொரு படத்துக்கு வந்து எந்தெந்த இடம்லாம் வந்து ஹைலைட்டாக இருக்கணுமோ அது எல்லாமே ஹைலைட் ஆயிருக்கு. இன்ட்ரோ ஹைலைட்டு, இன்ட்ரவல் ஹைலைட்டு, கிளைமேக்ஸ் ஹைலைட்டு, ப்ரீ கிளைமேக்ஸ் ஹைலைட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாட்டுக்கு மஞ்சள் சாரி கட்டிட்டு நம்ம திரிஷா வருது, தோனி தல ரெஃபரன்ஸ்லாம் நிறைய பேர் பேசுறாங்க, பட் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஃபுட்டேஜ் தான். தென் வந்து ஒரு சின்ன டைலாக், அதுல பெரிய இம்ப்ரெஷன் எனக்கு கிடைக்கல. ஆனா சிவகார்த்திகேயன் வருது, ஜஸ்ட் புகுத்தப்பட்டிருக்காரு தான், பட் அவர் அப்பியரன்ஸ்ன்றது கண்டிப்பா அந்த ஃபேன்ஸுக்கும் சேர்த்து வந்து ஒரு குட் வைப் தான். ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்ரீ நம்ம இந்த திரிஷா, எஸ் கே, விஜயகாந்த் இந்த மாதிரி ஆட்கள்லாம் தாண்டி படத்துக்குள்ள இருக்க பிரசாந்த், பிரபுதேவா, மோகன் இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படத்துல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம பிரசாந்த் எப்படி பிரபுதேவா அப்படின்ட்டு அவங்க ரிவீல் பண்ற விதம், அதுக்கப்புறம் பிரசாந்துக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா அந்த படத்தை வந்து இன்னும் ஒரு கூடுதல் சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தி தோய்வில்லாம தாங்க போயிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு படத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் சேர்க்கணுமோ நிறையவே சேர்த்து வச்சிருக்காரு. ஸோ விஜய் ரசிகர்கள் இந்த படம் கண்டிப்பா இதை பிடிக்கலனாக்கா அவங்க விஜய் ரசிகர்கள் இல்ல தாங்க சொல்லணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப லேட்டஸ்டா ஆக்சுவலி துப்பாக்கி கில்லி கத்தி மாதிரி எல்லாம் படம் வராது. ஆனா அட்லீஸ்ட் தெரி மெரிசல் மாதிரி கூட படம் வரது இல்லையென்று நம்ம ஏங்கிட்டு இருக்க காலத்துல அந்த மாதிரியான ஒரு படமா நான் அந்த கோட்டை பாக்குறேன். நிறைய பேர் வந்து நிறைய விமர்சனம் பேசிக்கிட்டு இருக்காங்க. நெகட்டிவ் விமர்சனம் கொடுத்தது ஒரு ட்ரெண்டாவே மாறிடுச்சு. அது படம் வந்து கொஞ்சம் ஏதோ மிக்ஸ்டா இருக்கு. இப்ப வாரிசு மாதிரி பீஸ்ட் எல்லாம் நான் நல்லாவே இல்லைன்ட்டு வந்து எத்தனை பேர் நின்னாலும் நின்ன, அதே மாதிரி பைரவா படத்துக்கும் சரி. ஸோ அந்த மாதிரி பேசுறதால தான் நான் ஆனா இங்க சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு பிகில் அதை விடவே இந்த படம் கண்டிப்பா பெஸ்ட்னுவேன். கோட்டுன்றது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுங்க, அதுவும் விஜய் ரசிகரா இருந்தா கண்டிப்பா சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஒரு என்டர்டைனரா போறீங்க. இப்ப எஸ்லி நம்ம மங்காத்தாவோட தலை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அதுக்கு ஈக்குவலா தான் இந்த படத்தை வந்து நிறைய விஷயத்தை மெச் பண்ணி எடுத்திருக்காரு. நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்க்கும்போது முடிஞ்ச வரைக்கும் டாக் கொடுக்குறேன்.